ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ்நாட்டின் முக்கிய கட்சி தலைவரான ஒருவர் வந்து தற்போது பாஜக கூட இணைய போறதா தகவல் வந்திருக்கு. அது பத்தின முழுமையான தகவலை பார்ப்போம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட தலைவர் தான் ஜி கே வாசன். இவர் வந்து ஆரம்பத்துல தன்னோட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் கூட கூட்டணி கட்சியை இணைத்திருந்தாரு. அப்போது அவர் வந்து 10 வருட மத்திய அமைச்சராகவும் 2 முறை ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்தாரு. அது மட்டும் இல்லாது தமிழகத்தின் காங்கிரஸ் தலைவர் மற்றும் அகில இந்திய செயலாளர் போன்ற பல்வேறு பதவிகளையும் வகிச்சவர் தான் இந்த ஜி கே வாசன். அதன் பிறகு ராகுல் காந்தி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணத்தினால இவர் வந்து காங்கிரஸை விட்டு விலகி வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை மீண்டும் வழி நடத்தி வந்தாரு. தற்போது இந்த மக்களவை தேர்தலுக்கு அவர் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சு தஞ்சாவூர் தொகுதியில் சுயேட்சை சின்னத்துல போட்டிட்டாரு. இந்த தொகுதியில அவர் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னா தனக்கு எப்படியாவது மத்திய அமைச்சர் பதவியை வாங்கிடணும் அப்படிங்கறதுக்காக பாஜகவோட தலைமை கிட்ட ரொம்பவே நெருக்கம் காட்டுறாங்களாம். அது மட்டுமல்லாது மத்தியில் எந்த ஒரு கட்சி ஆட்சி அமைத்தாலும் தனக்கு மத்திய அமைச்சர் பதவி மற்றும் ராஜ்யசபா எம்பி சீட் தரும் கட்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவு கொடுக்க போவதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. தற்போது அதற்கெல்லாம் முன்னடவடிக்கையா அரவக்குறிச்சி தொகுதியில தன்னுடைய பிரச்சாரத்தை முடித்து கொண்ட ஜி கே வாசன் அவர்கள் நேரடியா டெல்லிக்கு சென்று அங்கு பாஜகவோட முக்கிய தலைவர் ஒருவரை சந்திச்சிருக்காரு. தற்போது அதிமுக கூட கூட்டணியில் இருக்கிற ஜி கே வாசன் மாநில கட்சிகளை விட தேசிய கட்சி கூட கூட்டணி வைக்கிறது தான் அதிகமான ஆர்வமும் காட்டுறாரு. அதன் காரணத்தினாலதான் தற்போது மத்தியில் எந்த கட்சி ஆட்சி அமைக்குதோ அந்த கட்சி கூட கூட்டணி அமைப்பதற்கான முழு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. இதனால தற்போது இவங்க கூட கூட்டணியில் இருக்கிற அதிமுக தலைமை ரொம்பவே அதிருப்தியில இருக்காங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.